ஸோ நம்ம இப்போ இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டாண்டர்ட் 8 ஆல்ரெடி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா. அப்போ யூனிட் 3 வந்து நம்ம வந்து பெசன்ட் ரிவோல்ட்ஸ்லாம் பார்த்துருந்தோம் ரூரல் லைஃப் அண்ட் சொசைட்டியில். ஸோ இப்போ யூனிட் 4 வந்து பீப்புள்ஸ் ரிவோல்ட் பற்றி கொடுத்துருக்காங்க. இதில் முக்கியமாக பாளையக்காரர் ரிவோல்ட்ஸ் எல்லாம் கவர் ஆகும். ஸோ பாளையக்காரர் சிஸ்டம் தமிழ்நாட்டில் எப்படி இருந்தது, அவங்க புலிதேவர் அண்ட் கட்டபொம்மனுடைய ரோல் இதில் எவ்வளோ தூரத்துக்கு ப்ளே ஆயிருந்தது, அண்ட் சவுத் இந்தியன் ரிபிலியன், வேலூர் மியூட்னி, ரிவோல்ட் ஆஃப் 1857, இது எல்லாமே நம்ம இந்த சாப்டரில் பார்க்கலாம். ஸோ இப்போ இன்ட்ரோடக்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்த மாதிரி பெங்கால் கான்குவெஸ்டான பேட்டில் ஆஃப் பிளாசி அண்ட் பேட்டில் ஆஃப் பக்சர் பார்த்துருப்போம். பேட்டில் ஆஃப் பிளாசி வந்து 1757 நடந்திருக்கும், அதே மாதிரி பேட்டில் ஆஃப் பக்சர் வந்து 1764 நடந்திருக்கும். ஸோ இந்த 1757 நடந்த பேட்டில் ஆஃப் பிளாசிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, நிறைய லேண்ட் லார்ட்ஸ் அண்ட் சீஃப்டியன்ஸ் வந்து அவங்களுடைய பவரை வந்து விட்டுட்டு போக வேண்டிய இதுக்கு ஆளாயிருப்பாங்க. ஏன்னா வந்து பிரிட்டிஷோட ஆதிக்கம் ரொம்ப ஜாஸ்தியாயிருக்கும். ஸோ இது மாதிரி ஆரம்பித்த ஒன்று தான் வந்து இந்த பாளையக்காரர் ரிவோல்ட் அப்படின்னு சொல்கிறது. ஸோ பாளையக்காரர் அப்படின்றத என்ன மீன் பண்ணுறாங்கன்னா, பாளையம் அப்படின்ற பிளேஸை வந்து நிர்வாகம் செய்தவங்க தான் வந்து பாளையக்காரர் அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ இந்த பாளையம் எங்கேருந்து ஒரிஜின் ஆச்சு, எங்கேருந்து ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயநகர் எம்பையர் ஆழ்ந்துட்டு இருந்த போது அவங்க வந்து நாயக்கா ரூல் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ இந்த மதுரையை சேர்ந்த விஸ்வநாத நாயக்கா அப்படின்றவர் வந்து 1529 தான் இந்த பாளையக்காரர் சிஸ்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி அவர் ஆரம்பித்த இந்த பாளையக்காரர் சிஸ்டம் எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஆல்மோஸ்ட் த ஹோல் கண்ட்ரியை வந்து 72 பாளையம்ஸாக வந்து பிரிச்சுக்கிட்டாரு. அண்ட் ஈச் பாளையமும் வந்து ஒரு பாளையக்காரருக்கு கீழே போட்டிருந்தார். அந்த பாளையக்காரர் தான் வந்து அந்த பாளையமை நிர்வாகம் பண்ணணும். ஸோ இந்த பாளையக்காரோட ஒர்க் என்னவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, டாக்ஸஸ் கலெக்ட் பண்ணி அதில் 1/3 வந்து 1/3 வந்து நாயக்காஸ்க்கும், 1/1 வந்து ஆர்மி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கும், 1/1 வந்து பாளையக்காரர் அவங்களுக்காகவும் வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த சிஸ்டம் பாளையக்காரர் சிஸ்டம் இயங்குச்சு. ஸோ இது ரிவோல்ட் ஆஃப் பாளையக்காரர்ஸ் ஏன் ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 17th and 18th century பாளையக்காரர்ஸ் வந்து பாலிட்டிக்ஸ் ஆஃப் தமிழ்நாடில் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களே வந்து இண்டிபெண்ட்டாக கருத ஆரம்பித்தாங்க. ஸோ பாளையக்காரருக்கு கீழே 2 பிளாக்ஸ் இயங்குச்சு. ஒன்று பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன், இன்னொன்று பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் பிளாக்கு. ஸோ ஈஸ்டர்ன் பாளையம் வந்து நாயக்காஸ் ரூல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கட்டபொம்மனுக்கு கீழே இயங்கிட்டு இருந்தது. அண்ட் வெஸ்டர்ன் பாளையம் பார்த்தீங்கன்னா மரவாஸ் ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க, இது வந்து புலிதேவருக்கு கீழே இயங்கிட்டு இருந்திருக்கும். ஸோ இந்த 2 பாளையக்காரருமே வந்து இங்கிலீஷ்க்கு ட்ரிபியூட் பே பண்ணுறதை ரெஃப்யூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே எங்கே திடீர்னு இங்கிலீஷ் வந்தாங்க அப்படின்னு யோசிக்கும் போது, நம்ம வந்து இந்த கொஞ்சம் பேக்கில் போய் நம்ம ரிவர்ஸில் போய் யோசிச்சு பார்க்கணும். விஜயநகர் எம்பையர் வந்து என்ன ஆயிருக்கும், முகல் எம்பரர் வின் பண்ணி முகல் எம்பையர் கையில் போயிருக்கும். ஹோல் விஜயநகர் கிங்கிடம் முகல் எம்பையருக்கு கீழே போயிருக்கும். ஸோ அடுத்து என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா, கர்நாடிக் வாரில் நம்ம பார்த்துருப்போம். கர்நாடிக் வாரில் என்ன ஆயிருக்கும், முகல் எம்பரரும் வந்து பிரிட்டிஷால வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. இதனால கர்நாடிக் ட்ரீட்டி வந்து சைன் பண்ணியிருப்பாங்க 1792 பார்த்தீங்கன்னா. கர்நாடிக் ட்ரீட்டி சைன் பண்ணுறது மூலிமா பிரிட்டிஷ் தான் வந்து இந்த ஹோல் விஜயநகர எம்பையர் எல்லாத்தோடைய ரைட்ஸையும், டாக்ஸ் கலெக்ட் பண்ணுற ரைட்ஸையும் வாங்கியிருப்பாங்க. ஸோ இப்போ அவங்க கிட்ட தான் நம்ம ட்ரிபியூட் பே பண்ண வேண்டியதாக இருந்திருக்கும். பட் புலிதேவரும் பட்டபொம்மனும் வந்து ஏன் நம்ம பிரிட்டிஷ்க்கு நம்ம ட்ரிபியூட் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பே பண்ண ரிஃப்யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கேருந்து தான் ரிவால்ட்ஸ் ஆரம்பிக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம புலிதேவர் பற்றி பார்க்கலாம். அவர் எப்படி வந்து ரிவால்ட் பே பண்ண, எப்படி எதனால் வந்து ரிவால்ட் பே பண்ண மாட்டேன்னு சொன்னார், அண்டு அவர் எந்த பிளேஸை வந்து ஆழ்ந்துட்டு இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இவர் தான் வந்து தமிழ்நாட்டில் பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறதுல ஒரு முன்னோடியாக இருந்திருக்காரு அப்படின்னு, முன்னோடியாக இருந்து செயல்பட்டிருக்காரு அப்படின்னு பார்க்க முடியுது. அண்டு நெற்கட்டும் சேவல், அதாவது திருநெல்வேலிக்கு பக்கத்தில் நெற்கட்டும் சேவல்ன்ற இடத்துக்கு தான் இவர் பாளையக்காரராக இருந்திருக்காரு. இவர் வந்து ட்ரிபியூட் பே பண்ணுறதுக்கு முதல்ல ரெஃப்யூஸ் பண்ணியிருக்காரு. இதனால் வந்து ஆர்கோட்டை சேர்ந்த ஆர்காட் நவாபான முகமது அலியும் இங்கிலீஷும் சேர்ந்து கம்பைன்ட் ஆர்மியாக புலிதேவரை அட்டாக் பண்ணுறதுக்கு போயிருக்காங்க. ஸோ இந்த கம்பைன்ட் ஃபோர்ஸஸ் புலிதேவரால் வீழ்த்தப்படுது, திருநெல்வேலியில் வீழ்த்தப்படுது. ஸோ புலிதேவர் அதுக்கு பிறகு என்ன பண்ணியிருக்காரு, பாளையக்காரரெல்லாம் இணைத்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணி பிரிட்டிஷனையும் நவாபையும் ஒப்போஸ் பண்ணி ஃபைட்டில் ஈடுபடுறதுக்கு இவங்களை ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த 1759 என்ன ஆயிருக்குதுன்னா, நெற்கட்டும் சேவலை நவாப் ஆஃப் ஆர்காட்டான யூசப் கான் வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. அண்ட் புலிதேவர் வந்து அந்தநல்லூர் அப்படின்ற இடத்துல டிஃபீட் பண்ணப்படுறாரு. ஸோ நவாப் ஃபோர்ஸஸ் வந்து நெற்கட்டும் சேவலை 1761 கேப்சர் பண்ணிடுறாங்க. அதற்கு பிறகு புலிதேவர் திருப்பியும் நெற்கட்டும் சேவலை 1764 ரீகேப்சர் பண்ணிடுறாரு. ஸோ புலிதேவர் வந்து ஃபைனலாக கேப்டன் கேம்பலால 1767 டிஃபீட் பண்ணப்படுறாரு. அதற்கு பிறகு புலிதேவர் அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டு
அவர் தனியாக காட்டில் வாழ்ந்துட்டு இருந்திருக்கும் போது அவர் வந்து அங்கே இறந்தும் போயிடுறாரு. கடைசியில் அவர் ஆசை நிறைவேறாமலே அவர் இறந்தும் போயிடுறாரு. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இதான் புலிதேவரை பற்றி பார்த்தோம். நான் ஒரு குட்டி ரீகேப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா புலிதேவர் வந்து நவாப் ஆஃப் ஆர்கோட்டான முகமது அலியும் இங்கிலீஷ் ஃபோர்ஸும் கம்பைண்டாக போய் புலிதேவர் அட்டாக் பண்ணும்போது புலிதேவர் வந்து அவங்கள டிஃபீட் பண்ணிடுறாரு. டிஃபீட் பண்ண பிறகு புலிதேவர் வந்து ஒரு பாளையக்காரர் லீக் ஃபார்ம் பண்ணுறாரு. இதை அறிஞ்சிக்கிட்டு அவங்க திருப்பி 1759 பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்கோட்டான யூசப் கான் வந்து நெற்கட்டும் சேவலை அட்டாக் பண்ணுறாங்க. அண்ட் 1761 பார்த்தீங்கன்னா நவாப் ஃபோர்ஸஸ் வந்து நெற்கட்டும் சேவலை கேப்சர் பண்ணிடுறாங்க. புலிதேவர் வந்து அந்தநல்லூர் பக்கத்தை டிஃபீட் பண்ண பண்றாரு. அப்புறம் திருப்பி புலிதேவர் என்ன பண்றாரு, நெற்கட்டும் சேவலர் 1764 ரீகேப்சர் பண்ணிடுறாரு. அண்ட் 1767 புலிதேவர் வந்து கேப்டன் கேம்பலால டிஃபீட் பண்ணப்படுறாரு. ஸோ இதுக்கு பிறகு புலிதேவர் வந்து இறந்தும் போயிடுறாரு. அதுக்கு பிறகு வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மன் யார், அவருடைய ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். இவருடைய ஆன்செஸ்டர்ஸ் வந்து ஆந்திராவை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. 11th century இவங்க தமிழ்நாடுக்கு மைக்ரேட் ஆகி வராங்க. பாண்டியா கிங்டம் கீழே ஃபியூடேட்ரியாக இருந்தவங்க தான் இந்த கட்டபொம்மனுடைய ஆன்செஸ்டர்ஸ். அண்டு ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன் அப்படின்றவர் வந்து வீரபாண்டியபுரமாக ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அண்டு பாஞ்சாலங்குறிச்சி தான் வந்து அப்போ வீரபாண்டியபுரமோட கேபிட்டலாக இருந்திருக்கு. லேட்டர் வந்து பாலிகர் சிஸ்டம் ஆரம்பித்ததுக்கு பிறகு அதாவது நாயக்கார் ரூலில் இவங்க வந்து ஒரு பாளையக்காரராக செயல்பட்டிருக்காங்க. ஸோ ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மனுக்கு பிறகு அவருடைய சன்னான வீரபாண்டிய கட்டபொம்மன் தான் வந்து அவரை சக்சீட் பண்ணியிருக்காரு. இவரோட ஒய்ஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜக்கம்மாள், அண்ட் பிரதர் வந்து ஊமதுரை அண்ட் செவத்தையா. ஸோ இதுதான் வந்து இவருடைய ஹிஸ்ட்ரி. அண்டு நவாப் ஆஃப் ஆர்காட் கூட என்ன பிரச்சனை, என்ன நடந்திருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். விஜயநகர் எம்பையர் வந்து டிக்ளைன் ஆன பிறகு முகல்ஸ் வந்து நவாபை வந்து கர்நாடகாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக இருந்திருக்காங்க. ஸோ விஜயநகர் எம்பையர் வீழ்த்தப்பட்ட பிறகு முகல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவோட ரெப்ரசன்டேட்டிவ்ஸாக வந்து நவாப்ஸை நியமிச்சிருக்காங்க. ஸோ இதுக்கு பிறகு நவாப்ஸ் தான் வந்து கட்டபொம்மன் கிட்டேருந்து ட்ரிபியூட் கலெக்ட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் கர்நாடிக் ட்ரீட்டி 1792 சைன் பண்ணப்பட்ட பிறகு கம்பெனிஸ் தான் வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்து டேக்ஸ் கலெக்ட் பண்ணக்கூடிய ரைட்ஸை பெற்றிருக்கிறாங்க. இதுதான் வந்து கட்டபொம்மனுக்கும் இங்கிலீஷ்க்கும் ரிவால்ட்ரி ஆரம்பிக்கிறதுக்கு மெயின் ரீசனாக இருந்திருக்கு, டேக்ஸ் கலெக்ஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட்டு யாருக்கும் யாருக்கும் பிரச்சனை நடந்தது பார்த்தீங்கன்னா கட்டபொம்மனுக்கும் ஜாக்சனுக்கும் தான் நடந்தது. என்ன ஆரம்பிச்சது, எதனால் இந்த ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1798 கோலின் ஜாக்சன் வந்து கட்டபொம்மனுக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. எதற்காகனா நீங்கள் ட்ரிபியூட் ப்ராப்பராக பே பண்ணல, அதனால ட்ரிபியூட் பே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதுறாரு. ஆனால் கட்டபொம்மன் வந்து இதுக்கு ரிஃப்யூஸ் பண்ணுறாரு. எங்கள் நாட்டில் பயங்கர பஞ்சம் இருக்கிறதுனால இப்போ எங்களால் அந்த ஃபுல் ட்ரிபியூட்டையும் அப்படியே பே பண்ண முடியாது அப்படின்னு ரெஃப்யூஸ் பண்ணுறாரு. ஸோ ஜாக்சன் வந்து இவங்களை நோக்கி இவங்களை எதிர்த்து வார் புரியறதுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. ஆனால் மெட்ராஸ் கவர்மெண்ட் வந்து ஜாக்சன் கிட்ட பாளையக்காரரை வந்து அங்கே கூப்பிட்டு அவங்க கூட ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுங்க அப்படின்னு ராமநாதபுரமுக்கு கூப்பிட்டு அங்கே ஒரு டிஸ்கஷனில் ஈடுபடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க மெட்ராஸ் கவர்மெண்ட். அதனால் இந்த டிஸ்கஷனுக்காக அவர் கட்டபொம்மனை அழைக்கிறாரு. ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்கஷனில் என்ன தெரிய வருதுன்னா கட்டபொம்மன் ஆல்மோஸ்ட் எல்லா அரியர்ஸையும் வந்து கிளியர் பண்ணியிருக்காரு, எக்ஸப்ட் 1080 pagodas. 1080 pagodas தவிர்த்து, பகோடாஸ்னால் அந்த ட்ரிபியூட் பே பண்ணுற அந்த இதை தான் வந்து பகோடாஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம இப்போ காயின்ஸ் மாதிரி வச்சுருக்கோம்ல, அது மாதிரி அவங்க பகோடாஸ் அப்படின்னு மீன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லாமே ஆல்மோஸ்ட் அவர் பே பண்ணிட்டாரு, எக்ஸப்ட் 1080 pagodas தான். பட் இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா கட்டபொம்மனை வந்து ரொம்பவே இவங்க இன்சல்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறாங்க. 3 hours கிட்ட அவங்க எந்த ஒரு பதிலும் அளிக்காமல் இவங்க கட்டபொம்மனையும் கட்டபொம்மனுடைய மினிஸ்டரான சிவசுப்பிரமணியம் அங்கே இன்சல்ட் பண்ணி நிற்க வைக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக என்ன ஆகுது, இவங்களுக்குள்ளே ஒரு பிரச்சனையை ஆரம்பிக்கும் போது இந்த இடத்துல ஊமதுரை வந்து என்டர் ஆகுறாரு. அவருடைய ஃபோர்ஸோட ஊமதுரை என்டர் ஆகுறாரு. அண்ட் கட்டபொம்மன் வந்து இங்கேருந்து எஸ்கேப் ஆகிடுறாரு. ஆனால் அவருடைய மினிஸ்டரான சிவசுப்பிரமணியம் வந்து அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. ஸோ இதுதான் இங்கே நடந்திருக்கும். ஸோ 1798 இவர் வந்து காலின் ஜாக்சனை மீட் பண்ணுறதுக்காக ராமநாதபுரம் போகும்போது அங்கேருந்து கட்டபொம்மன் எஸ்கேப் ஆகிடுவார். பட் சிவசுப்பிரமணியம் வந்து மாட்டிக்குவார், அவர் வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அடுத்து எட்வர்ட் கிளைவ் அண்ட் கட்டபொம்மனுக்கு நடுவில் என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னா,
இவர் வந்து பாஞ்சாலம் குறிச்சிக்கு ரிட்டர்ன் ஆன பிறகு கட்டபொம்மன் வந்து மெட்ராஸ் கவுன்சிலுக்கு ஒரு லெட்டர், அங்கே நடந்த அனைத்து பிரச்சனைகளையும் நரேட் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறாரு. ஸோ இதை படித்த எட்வர்ட் கிளைவ் வந்து அவர் தான் அப்போ மெட்ராஸோடைய கவர்னராக இருந்திருக்கார், மெட்ராஸ் கவுன்சிலோட கவர்னராக இருந்திருப்பார். இவர் எட்வர்ட் கிளைவ் வந்து கட்டபொம்மனுக்கு சரண்டர் ஆக சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. ஸோ மெட்ராஸ் கவுன்சில் வந்து கட்டபொம்மனை ஒரு கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆக சொல்லி டைரக்ட் பண்ணுறாங்க. இதே சமயத்தில் எட்வர்ட் கிளைவ் வந்து இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ண அந்த கலெக்டர் ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அவருடைய டெசிக்னேஷன்லேருந்து, அண்ட் சிவசுப்பிரமணியமையும் வந்து ரிலீஸ் பண்ண சொல்லிடுறாங்க. ஸோ கட்டபொம்மன் வந்து அந்த கமிட்டி முன்னாடி அப்பியர் ஆகிறாரு. அண்ட் கட்டபொம்மனுக்கு அந்த நேரத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை, ஏன்னா அவர் எந்த தப்பும் செய்யலைன்னு அவருக்கு தெரியும். அதற்கு பிறகு எஸ்ஆர் லுஷிங்டன் தான் வந்து ஜாக்சன் பிளேஸில் கலெக்டராக நியமிக்கப்படுறாரு. அதுக்கு பிறகு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட அந்த ப்ராப்ளம் அந்த பாயிண்டில் சால்வ் ஆகிடுது. அதுக்கு பிறகு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்ஃபெடரசி ஆஃப் பாளையக்காரர்ஸ், அப்படின்னா பாளையக்காரர்ஸ் ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ஸோ இந்த மருது பிரதர்ஸ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, மருது பாண்டியன் மருது பிரதர்ஸ் வந்து ரெண்டு மருது இருப்பாங்க, பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருது வந்து வெள்ளை மருது அப்படின்னு சொல்லுவாங்க, அண்ட் சின்ன மருதோடு தான் வந்து மருது பாண்டியன் அப்படின்னு குறிப்பிட்றாங்க. இவர் இன்னுமே ஃபேமஸ் ஆனவர். இந்த மருது பாண்டியன் அந்த மருது பிரதர்ஸோட டைமில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மருது பாண்டியன் தான் சிவகங்கால சவுத் இந்தியன் கான்ஃபெடரசி அப்படின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணுறாரு. சவுத் இந்தியன் கான்ஃபெடரசினா சவுத் இந்தியனில் உள்ள பாளையக்காரர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க, பிரிட்டிஷை எதிர்த்து நம்ம போரிடணும் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டணி ஃபார்ம் பண்ணுறாங்க. அங்கே உள்ள நேபரிங் பாளையக்காரர்ஸையும் வந்து இந்த கூட்டணியில் இணைச்சிக்கிறாங்க. ஆனால் இந்த கான்ஃபெடரசி வந்து ஒரு ப்ரொக்ளமேஷனை டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த ப்ரொக்ளமேஷன் பேர் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு குறிப்பிடப்படுது. ஸோ இந்த ப்ரொக்ளமேஷனில் ப்ரொக்ளமேஷன்னா ஒரு சார்ட் மாதிரி ஒன்று டிக்ளேர் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரொக்ளமேஷனில் வந்து அறிக்கைன்னு வச்சுக்கலாமே. ஸோ இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்டபொம்மனும் வந்து இந்த கான்ஃபெடரசியில் இணையிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டடாக இருக்கார். இது மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாரு, சிவகிரியை சேர்ந்த ரூலரான அவரை வந்து இந்த கூட்டணியில் இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ ஆனால் இந்த சிவகிரியை சேர்ந்த ரூலர் வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட ஒன் ஆஃப் த ட்ரிபியூட்ரி, அதனால் கம்பெனி வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் கட்டபொம்மனால் பெர்ஃபார்ம் பண்ணுற இந்த ஆக்ஷன் வந்து அவங்களுக்கு ஒரு இன்சல்ட்டாக கருதுனாங்க. ஸோ வந்து கட்டபொம்மனை எதிர்த்து அவங்க ஒரு வார் புரியறதுக்கு ஒரு பயணம்ல ஈடுபடுறாங்க. ஸோ கட்டபொம்மனுக்கு அவரோட அத்தாரிட்டிக்கு இது ஒரு சேலஞ்சாக இருந்தது. அதனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆர்மியை பாஞ்சாலம் குறிச்சியை நோக்கி மார்ச் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு பிறகு ஃபால் ஆஃப் பாஞ்சாலம் குறிச்சி எப்படி நடந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம். மேஜர் பேனர்மேன் என்ன பண்ணுறாரு, அவருடைய ஆர்மியை 5th September அன்று பாஞ்சாலயம் குறிச்சியை நோக்கி மார்ச் பண்ணுறாரு. அண்டு இங்கே இவங்க ஃபோர்ட்டுக்கு வர அனைத்து கம்யூனிகேஷன்ஸையும் இவங்க கட் பண்ணிடுறாங்க. கல்லர்பட்டி பக்கத்தில் ஒரு கிளாஷ் நடக்குது. இந்த கிளாஷில் சிவசுப்பிரமணியம் வந்து பிரிசனராக எடுக்கப்படுறாரு. கட்டபொம்மன் இங்கேருந்து எஸ்கேப் ஆகி புதுக்கோட்டைக்கு போயிடுறாரு. பட் புதுக்கோட்டையை ரூலரான புதுக்கோட்டையோட ராஜாவான விஜய ரகுநாத தொண்டைமான் வந்து கட்டபொம்மனை ஜங்கிள் ஆஃப் கலப்பூர், இந்த கலப்பூர் அப்படின்ற ஒரு காட்டிலிருந்து கேப்சர் பண்ணி கம்பெனிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிடுறாரு. ஸோ பாஞ்சாலம் குறிச்சி இங்கே வீழ்த்தப்படுது. ஸோ பேனர்மேன் வந்து பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே ஒரு பாளையக்காரர் அசம்பிளிக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு அங்கே வந்து இவங்க என்கொயர் பண்ணப்படுறாங்க. என்கொயர் பிறகு இவங்க அதாவது தூக்கிலிடப்படுறாங்க. ஸோ இது வந்து அந்த பாளையக்காரர் அசம்பிளி முன்னணியிலேயே நடத்தப்படுது. ஸோ சிவசுப்பிரமணியனும் வந்து நாகலபுரம் அப்படின்ற இடத்துக்கு கூட்டிகிட்டு போய் கொல்லப்படுறாரு. ஆன் 16th October வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து ஒரு பாளையக்காரர் அசம்பிளி முன்னாடி அவரும் என்கொயர் பண்ணப்பட்டு கயத்தார் அப்படின்ற பிளேஸ்க்கு வரவழைக்கப்படுறாரு. அங்கே 17th October 1799 படி அன்று இவர் தூக்கிலிடப்படுறார். கயத்தார் என்ற பிளேஸில் இவரும் தூக்கிலிடப்படுறார். ஆனால் கட்டபொம்மன் அவருடைய ஹீரோயிக் ஆக்டிவிட்டீஸ்னாலையும் அவருடைய போல்டான சில ஆக்டிவிட்டீஸ்னாலையும் இன்னமும் நம்ம தமிழ் மக்களோட நினைவுகளில் இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, வேலுநாச்சியார்
வேலுநாச்சியார் பற்றி பார்க்க போகிறோம். வேலுநாச்சியார் வந்து சிவகங்கையோட குவீனாக இருந்திருக்காங்க. ஏஜ் ஆஃப் 16 இவங்க முத்து வடுகுநாதர் அப்படின்றவரை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கையோட ராஜா. 1772 அப்போது என்ன ஆகுதுன்னா நவாப் ஆஃப் ஆர்காட்டும் பிரிட்டிஷும் சேர்ந்து சிவகங்கையை இன்வைட் பண்ணுறாங்க. இன்வைட் பண்ணது இல்லாமல் முத்து வடுகுநாதரை கொல்லவும் செஞ்சிடுறாங்க. ஸோ காளையார் கோயில் பேட்டிலில் முத்து வடுகுநாதர் இறந்து போயிடுறாரு. அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரும் அவருடைய டாட்டரான வேலச்சி நாச்சியாரும் வந்து கோபால நாயக்கர்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க. ஸோ கோபால நாயக்கருங்கன்னா விருப்பாச்சியில் கோபால நாயக்கர்கிட்ட தஞ்சம் அடைகிறாங்க வேலுநாச்சியாரும் வேலச்சி நாச்சியாரும். திண்டுக்கல் கிட்ட இருக்கு இந்த கோபால நாயக்கர் ரூல் பண்ணக்கூடிய பிளேஸான விருப்பாச்சி. அடுத்து என்ன ஆகுதுன்னா இந்த பீரியட் ஆஃப் டைமில் வேலுநாச்சியார் வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மியை உருவாக்கி அந்த ஆர்மியை இன்டெலிஜென்ஸில் ட்ரெயின் பண்ணுறாங்க. இது பிரிட்டிஷ் வந்து அவங்களுக்கோட வெடி மருந்துகளெல்லாம் வந்து எங்கே ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஸ்டோர் பிளேஸ் எதுவாக வச்சுருக்காங்க அப்படின்றத கண்டறிஞ்சு இவங்களுடைய ஃபேத்ஃபுல் ஃபாலோவரான குயிலி மூலியமாக ஒரு சூசைட் அட்டாக் ஒன்று பிளான் பண்ணுறாங்க. இந்த அட்டாக் மூலியமாக வந்து வேலுநாச்சியார் சிவகங்கையை திருப்பி ரீகேப்சர் பண்ணி திருப்பி இவங்க குவீனாக அங்கே உட்காடுறாங்க. இது வந்து மருது பிரதர்ஸோடைய ஹெல்ப்பும் இதில் இருக்குது. இவங்க தான் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடக்கூடிய ஒரு ஃபர்ஸ்ட் குவீன் அப்படின்னும் குறிப்பிடத்தக்கது. இவங்களை வீரமங்கை அப்படின்னும் குறிப்பிடுவாங்க, தமிழ்நாட்டோட வீரமங்கைன்னும் குறிப்பிடுவாங்க, அண்ட் ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியா அப்படின்னும் குறிப்பிடுவாங்க. அடுத்து நம்ம மருது பிரதர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மருது பிரதர்ஸ் வந்து மூக்கையா பழனியப்பன் அண்ட் பொன்னாத்தாள் இவங்க ரெண்டு பேருக்கும் பிறந்தவங்க தான் இந்த மருது பிரதர்ஸ். இதில் பிரதர்ஸ் ரெண்டு பேர் இருப்பாங்க, பெரிய மருது சின்ன மருது. பெரிய மருது வந்து வேலை மருது அப்படின்னு கூப்பிடுவாங்க, அண்ட் சின்ன மருது மருது பாண்டியன் அப்படின்னு அழைப்பாங்க. சின்ன மருது வந்து முத்து மடுகநாத பெரிய உடைய தேவர் கிட்ட வந்து சர்வ் பண்ணியிருப்பார். 1752 ஆஃப் இந்த பீரியட் ஆஃப் டைமில் தான் வந்து இந்த முத்து வடுகநாதரோட ரூலிங் டைம் சிவகங்காவில். 1772 பார்த்தீங்கன்னா நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து சிவகங்காயை கேப்சர் பண்ணிவிட்டு முத்து வடுகநாதரை கொண்டுடுவாங்க. அதுதான் நம்ம ஆல்ரெடி வேலுநாச்சியாரோடைய கதையில் படிச்சிருப்போம். முத்து வடுகநாதரை கொண்டுடுறாங்க. ஸோ அவரும் வந்து இந்த காளையார் கோயில் பேட்டிலில் இறந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் ஃபியூ மந்த்ஸ்க்கு பிறகு இவங்க திருப்பி சிவகங்காவை ரீகேப்சர் பண்ணுறாங்க. இந்த வேலுநாச்சியாரோட கதை அப்படியே இங்கே திருப்பி ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரீகேப்சர் பண்ணுறாங்க. அந்த ரீகேப்சரிங்க்கு மருது பிரதர்ஸ் பெரிய ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அதான் இது ரீகேப்சர் பண்ணுறாங்க. அண்டு பெரிய மருது தான் வந்து ரூலராக த்ரோனில் உட்கார்றாரு, சின்ன மருது இவரோட அட்வைசராக இருக்கார். இன்னும் டெரரிஸ்ட் ஆக்டிவிட்டீஸாக அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ்னால இவங்களை வந்து லயன் ஆஃப் சிவகங்கா அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 18th century லேட்டர் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷோட எதிர்த்து இவங்க ஈடுபட்ட ரிபில்லியன்ஸ் வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாகவுமே ரொம்ப பிரபலமாக பேசப்படுது. ஸோ நிறைய ரிபில்லியன்ஸ் இவங்க பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கான்ஃப்ளிக்ட்டுக்கு மெயின் காஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடப்படுறாரு. அண்ட் இவருடைய பிரதரான ஊமதுரையும் சிவகங்காவில் தான் போய் தஞ்சமடைகிறாரு. இங்கே வந்து மருது பாண்டியா தான் வந்து இவங்களுக்கு கம்ப்ளீட் ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாரு. சிவகங்காவை சேர்ந்த மர்ச்சன்ட்ஸ் எல்லாரும் வந்து கம்பெனி வந்து இவங்களுடைய இன்டர்னல் ஆக்டிவிட்டீஸில் தலையிடுறது வந்து இந்த சிவகங்காவை சேர்ந்த மர்ச்சன்ட்ஸ்க்கு பிடிக்கலை. அதனால் இவங்க எல்லாரும் இணைந்து கம்பெனியை எதிர்த்து ஒரு வார் ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து சவுத் இண்டியன் ரிபெலியனாக ஒரு பெரிய இயக்கமாக ஆரம்பிக்குது. இது எப்போ 1800 to 1801 நடக்குது. February 1801 பார்த்தீங்கன்னா பிரதர்ஸ் ஆஃப் கட்டபொம்மனான ஊமதுரையும் செவ்வத்தாயாவும் வந்து பாளையங்கோட்டை பிரிசன்லேருந்து எஸ்கேப் ஆகி கமுதி அப்படின்ற பிளேஸாக அடைகிறாங்க. இங்கே வந்து சின்ன மருது இவங்களை வந்து இவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்கறதுக்காக சிறுவயல் அவருடைய கேபிட்டலான சிறுவயல்ன்ற பிளேஸ்க்கு இவங்களை கூப்பிட்டு போகிறாரு. அதற்கு பிறகு அவங்க திருப்பி அவங்களுடைய ஆன்சிஸ்ட்ரல் ஃபோர்ட்டு பாஞ்சாலங்குறிச்சியில் இருக்க அவங்களோட ஆன்சிஸ்ட்ரல் ஃபோர்ட்டை திருப்பி ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. திருப்பியும் பிரிட்டிஷ் ட்ரூப்ஸ் வந்து கோலன் மெக்கோலேக்கு தலைமையில் அந்த ஃபோர்ட்டை திருப்பி ரீகேப்சர் பண்ணுறாங்க ஏப்ரல் மந்தில்.
அண்ட் பாளையக்காரர் பிரதர்ஸ் வந்து திருப்பி சிவகங்கை ரூலருடைய ஷெல்டரை அதாவது அவங்கக்கிட்டேயே திருப்பி போய் தஞ்சமடைகிறாங்க. ஸோ இங்கிலீஷ் வந்து மருது பாண்டியர்ஸ்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க, இந்த மாதிரி இந்த ரெண்டு பேரையும் ஊமதுரையும் சிவத்தவாயையும் எங்கள் கிட்ட வந்து நீங்கள் சரணடைய செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆர்டர் பண்ணுறாங்க. பட் லேட்டர் பார்த்தீங்கன்னா கொலோனல் ஆக்னியும் அண்ட் கொலோனல் இன்னஸும் மருது பாண்டியாஸ் வந்து இதை வந்து ரெஃப்யூஸ் பண்ண, இவங்களோட ஆர்டரை ரெஃப்யூஸ் பண்ண பிறகு கொலோனல் ஆக்னியும் கொலோனல் இன்னஸும் வந்து மருது பாண்டியர்களை எதிர்த்து ஒரு போர் புரியறதுல தயாராகிறாங்க. ஸோ பாளையக்காரர் வார் வந்து ரொம்பவே ஒரு ப்ராடரான ஒரு விதியே அமைச்சிருக்கு. ஸோ இதுக்கு பிறகு இவங்களோட எஃபெக்ட் இன்னுமே தொடர்ந்துட்டு இருந்திருக்கு மருது பாண்டியன்ஸ் வரைக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க, மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் தூண்டாஜி ஆஃப் மைசூர். இவங்க அனைவரும் இணைந்து இங்கிலீஷை எதிர்த்து போரிடுறதுல ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார் அண்ட் கிருஷ்ணப்பா நாயக் அண்ட் தூண்டாஜி ஆஃப் மைசூர். இவங்க எல்லாரும் சேர்ந்து இங்கிலீஷை எதிர்த்து போரிடுறதுல ஒரு கூட்டணி அமைக்கிறாங்க. இந்த கூட்டணி மூலியமாக அவங்க ப்ரொக்ளைம் பண்ணப்பட்டதுதான் வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் 1801 இந்த திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷனை வந்து அவங்க டிக்ளேர் பண்ணுறாங்க. இது வந்து எதற்காகனா வந்து பிரிட்டிஷ் கிட்டேருந்து ஒரு இண்டிபெண்டன்ஸ் நமக்கு கிடைக்கணும் அப்படின்றது தான். இதோட ஃபர்ஸ்ட் கால் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து இந்தியன்ஸ் எல்லாம் யுனைட் பண்ணணும் அப்படின்றது தான். இந்தோட ப்ரொக்ளமேஷனோட காப்பி வந்து நவாப் பேலஸோடைய வால்ஸ்லேயும் ஒட்டப்பட்டிருந்தது ஃபோர்ட் ஆஃப் திருச்சியில். அண்ட் இன்னொரு காப்பி பார்த்தீங்கன்னா வைஷ்ணவா டெம்பிள், ஸ்ரீரங்கம்ல இருக்க வைஷ்ணவா டெம்பிள் வால்ஸ்லேயும் ஒட்டப்பட்டிருந்தது. அதனால் வந்து மருது பிரதர்ஸ் வந்து இந்த ஸ்பிரிட்டை நிறைய இடங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி இங்கிலீஷை எதிர்த்து கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேரை வந்து ஒன்றிணைத்தாங்க சின்ன மருது. அதுக்கு பிரிட்டிஷ் என்ன பண்ணிட்டாங்க, உடனே வந்து அவங்க சிலோன், மலேசியா, பெங்கால் இந்த பிளேஸில் இருந்தெல்லாம் அவங்க ஆர்மியை ஒன்றிணைத்தாங்க. ஸோ ராஜா ஆஃப் புதுக்கோட்டை, எட்டயபுரம் அண்ட் தஞ்சாவூர் இவங்களும் வந்து பிரிட்டிஷ் பக்கமே நின்னாங்க. ஸோ டிவைட் அண்ட் ரூல் பாலிசியை இங்கிலீஷ் இங்கே அப்ளை பண்ணுறாங்க, அவங்க ஃபோர்ஸஸையே ஸ்பிளிட் பண்ணி அண்டு இது மூலியமாக அவங்க வந்து பாளையக்காரரை ஈஸியாக வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த May 1801 என்ன ஆயிடுது, இங்கிலீஷ் வந்து தஞ்சாவூரில் அண்ட் திருச்சி ஏரியாவில் இந்த ரிபிள்ஸை அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த ரிபிள்ஸ் வந்து பிறன்மலை அண்ட் காளையார் கோயிலுக்கு போயிடுறாங்க. அகெயின் வந்து இந்த ஃபோர்ஸஸ் ஆஃப் இங்கிலீஷ் வந்து இவங்களை அட்டாக் பண்ணுறாங்க. ஃபைனலாக பார்த்தோன்னா இந்த இங்கிலீஷோட சுப்பீரியரான மிலிட்ரி ஸ்ட்ரென்த்தை இவங்களால் தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இந்த பிரிட்டிஷ் ஆர்மி தான் வந்து இந்த பேட்டிலில் வின் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த ரிபிலியன் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியரில் முடியுது. ஸோ இந்த கூட்டணி இருக்குது இல்லையா, அந்த கூட்டணி வந்து கம்ப்ளீட்டாக ஒரு ஃபெயிலியரில் முடியுது. ஸோ இங்கிலீஷ் வந்து ஃபைனலாக சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுறாங்க 1801. அண்ட் மருது பிரதர்ஸையும் வந்து ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூரில் கொல்லப்படுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா 24 அக்டோபர் 1801 அன்று மருது பிரதர்ஸ் வந்து ராமநாதபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள ஃபோர்ட் ஆஃப் திருப்பத்தூரில் கொல்லப்படுறாங்க. ஊமதுரை அண்ட் செவத்தையாவும் வந்து கேப்சர் பண்ணப்பட்டு பாஞ்சாலம் குறிச்சியில் தலை வெட்டப்படுது ஆன் 16 நவம்பர் 1801. 73 ரிபல்ஸ் வந்து மலையால் இருக்கிற பென்னங் அப்படின்ற பிளேஸில் உள்ள ஜெயிலுக்கு அடைக்கப்படுறாங்க. அண்டு இதை வந்து பிரின்ஸ் ஆஃப் வேல்ஸ் ஐலாண்டுன்னு குறிப்பிடுவாங்க. ஸோ இவங்க தோ தே ஃபெல் பிஃபோர் த இங்கிலீஷ், இங்கிலீஷ்னால இவங்க கம்ப்ளீட்டாக வீழ்த்தப்பட்டாலும் இவங்க தான் வந்து நேஷ்னலிசமை நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மனதில் விதைக்கக்கூடியதுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த சவுத் இண்டியன் ரிபில்லியன் தான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாட்டில் ஒரு இண்டிபெண்டன்ஸ்க்காக ஏற்பட்ட முதல் மார்க்காக இருந்தது. 1800 to 1801 வரைக்கும் இந்த ரிபில்லியன் வந்து நடந்திருக்கு. பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இது செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு பதிக்கப்பட்டிருக்கும். அண்டர் த டேர்ம்ஸ் ஆஃப் கர்நாடகா ட்ரீட்டி ஆன் 31 July 1801. ஸோ கர்நாடகா ட்ரீட்டியின் படி இது வந்து செகண்ட் பாளையக்காரர் வார்னு குறிப்பிட்டிருக்கும். அண்டு பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆதிக்கத்தை டைரெக்டாக தமிழ்நாட்டில் செலுத்த ஆரம்பித்தாங்க இதற்கு பிறகு, சவுத் இண்டியன் ரிபிலியனுக்கு பிறகு. ஸோ பாளையக்காரர் சிஸ்டமும் முற்றிலுமாக அழிக்கப்பட்டுடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம தீரன் சின்னமலை பற்றி பார்க்க போகிறோம். இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் பீரியடில் அவர்கிட்ட சர்வ் பண்ணிட்டு வந்தால் அந்த தீரன் சின்னமலை. இவர் மேலப்பாளையம், சின்னிமலையில் இருக்கிற மேலப்பாளையம் தான் இவர் பிறந்திருப்பார்.
ஈரோடு பக்கத்தில். இவருடைய ஒரிஜினல் நேம் பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி. இவர் வந்து கொங்கு கண்ட்ரியோட பாளையக்காரராக இருப்பார். பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை எதிர்த்து சண்டை போட்டதில் இவரும் ஒரு முக்கியமான ஆள். கொங்கு கண்ட்ரி அப்படின்னு சொல்கிறது வந்து சேலம், கோயம்புத்தூர், கரூர், திண்டுக்கல் இது அனைத்தும் இணைந்தது தான். இதுவும் வந்து நாயக்கா கிங்டம் ஆஃப் மதுரையோட பார்ட்டாக தான் இருந்தது. பட் லேட்டராக வந்து ஒடையார் ஆஃப் மைசூரால் இது அனெக்ஸ் பண்ணப்பட்டது. ஸோ ஒடையாருடைய ஃபால்க்கு பிறகு இந்த மைசூரையும் சேர்த்து இந்த டெரிட்டரிஸ் அனைத்தும் வந்து மைசூர் சுல்தான்ஸால் கண்ட்ரோல் பண்ணப்பட்டது. ஸோ தேர்ட் அண்ட் ஃபோர்த் மைசூர் வார்ஸ்க்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கொங்கு ரீஜனும் வந்து இங்கிலீஷோட கைக்கு போயிடுது. ஸோ ஃபஸ்ட்டு யார் இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒடையார்ஸ் ஆஃப் மைசூர் தான் வந்து இதை ஆழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவங்க வீழ்ச்சி அடைந்த பிறகு மைசூர் சுல்தான்ஸ் ஆழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அதற்கு பிறகு தேர்ட் அண்ட் ஃபோர்த் மைசூர் வார்க்கு பிறகு இதுவும் இங்கிலீஷ் கையில் போயிடுது. ஸோ தீரன் சென்னைமலை வந்து ஃப்ரெஞ்ச் மிலிட்ரியால் ட்ரெயின் பண்ணப்பட்டவர் மாடர்ன் வார்ஃபேர் டெக்னிக்ஸ் எல்லாத்துலேயும். அண்ட் ஹீவரும் வந்து திப்பு சுல்தான் கிட்ட சர்வ் பண்ணியிருப்பார். பிரிட்டிஷை எதிர்த்து சண்டை போடுறதுல திப்பு சுல்தானுக்கு இவர் ஒரு ஹெல்ப்பான இருந்திருப்பார். நிறைய பேட்டில்ஸில் இவர் விக்டரியும் அடைஞ்சிருப்பார். திப்பு சுல்தான் வந்து இறந்த பிறகு சின்னமலை வந்து உடநிலை அப்படின்ற இடத்துல செட்டில் ஆயிடுவார். அதற்கு பிறகு அங்கே ஒரு ஃபோர்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பிரிட்டிஷை எதிர்த்து போரிடுறதை இங்கேருந்து இவர் கண்டினியூ பண்ணியிருப்பார். இதற்காக வந்து அவர் மராத்தாஸையும் மருது பாண்டியஸோட ஹெல்ப்பையும் நாடியிருப்பார் பிரிட்டிஷ் எதிர்த்து சண்டை போடுறதில். எந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் 1800. பட் ஃபைனலாக என்ன ஆயிடுது, பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் வந்து மராத்தாஸையும் மருது பிரதர்ஸையும் இந்த அட்டாக்ல கலந்துக்காமல் எப்படியோ ஒரு விதத்தில் தடுத்து நிறுத்திடுவாங்க. அதனால் வந்து சின்னமலை தனியாக நின்று கோயம்புத்தூரில் இந்த அட்டாக்ல இவர் தனியாக நின்று பிரிட்டிஷை போரிட வேண்டக்கூடிய சூழ்நிலைக்கு ஆளாயிடுவார். இந்த ஆர்மி வந்து கம்ப்ளீட்டாக வீழ்த்தப்பட்டுரும். ஏன்னா வந்து அவர் மராத்தாஸையும் மருது பிரதர்ஸோடைய சப்போர்ட்டை நாடியிருப்பார். ஆனால் இவங்க அதில் இங்கிலீஷ் வந்து என்னமோ சதி புரிஞ்சு அவங்கள பங்கேற்க விடாமல் பண்ணிடுவாங்க. அதனால் சின்னமலை தனியாக நின்று சண்டையிட்டார், தைரியமாக நின்று சண்டை போட்டாலும் அவருடைய ஆர்மி வந்து இதில் கம்ப்ளீட்டாக வீழ்த்தப்படும். பட் தீரன் சின்னமலை அந்த பிரிட்டிஷ் ஃபோர்ஸஸ் கிட்டேருந்து எப்படியோ எஸ்கேப் ஆகி அதற்கு பிறகும் இவர் கொரிலா வார்ஃபேரில் ஈடுபட்டு பிரிட்டிஷை நிறைய பேட்டில்ஸில் வீழ்த்தியடை செஞ்சிருப்பாரு. பேட்டில்ஸ் அட் காவேரி, உடநிலை, அரச்சலூர் இந்த இடத்துல எல்லாமே பிரிட்டிஷ் வீழ்த்தப்பட்டிருப்பாங்க. இவர் வந்து கொரிலா வார்ஃபேர் டெக்னிக்கை யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ ஃபைனலாக வந்து அவருடைய குக்கான நல்லப்பனால் இவர் வந்து துரோகத்துக்கு ஆளாகி அண்டு அவர் ஏதோ ஒரு சதி புரிஞ்சு சின்னமலையை கொண்டுடுறாரு. அண்ட் சங்ககிரி ஃபோர்ட்டில் 1805 இவர் தூக்கிலிடப்படுறார். இதுதான் ஜீரன் சின்னமலையோட ரொம்ப தைரியமாக பிரிட்டிஷை எதிர்த்து சண்டையிட்டு அதற்கு பிறகு தோற்று போன ஒரு ஸ்டோரி. இதுக்கு பிறகு நம்ம வேலூர் ரிவால்ட் பார்க்கலாம். 1806 நடந்திருக்கும். அண்டு அடுத்த வீடியோவில் வேலூர் ரிவால்ட்டும் ரிவால்ட் ஆஃப் 1857 பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப லாங்காக போயிடுச்சு இந்த வீடியோ.